எவ்ரிவன், இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழின் தொன்மை மற்றும் தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளை பத்தி தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்தனி செம்மொழி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம தமிழ் மொழியை வந்து பாத்தீங்கன்னா, மத்திய அரசு 2004 உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சது, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சது 2004 சோ எதை வச்சு இவங்க இந்த உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற சிறப்ப வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மொழிக்கு அது பழமையான மொழியா இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கணும். சோ அப்படி இருந்தாதான் ஒரு மொழிய உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அப்படிதான் நம்ம தமிழ் மொழிக்கு தேவையான அனைத்து சிறப்பு பண்புகளுமே இருந்ததுனாலதான் பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம தமிழ் மொழிக்கு 2004 இந்த சிறப்பு வந்து கிடைச்சிருக்கு. சோ அத பத்தி தான் நம்ம இந்த இதுல டீடைலா பார்க்க போறோம். சோ உயர்தனி செம்மொழி, சோ வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்துட்டு தமிழின் பெருமையை பத்தி சொல்லியிருக்காங்க. உலகம் வேரூன்றிய காலத்துல இருந்து உயிர் மொழியா இருக்கக்கூடியது நம்ம செம்மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா 3000 மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன சான்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தான் அதுக்கு சான்று. சங்க இலக்கியங்கள்லாம் எந்த காலத்துக்கு முன்னாடி இருந்தே எழுதியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதை வச்சுதான் சொல்றாங்க, 3000 மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ காலத்தால் மூத்த தமிழ் மொழி தனித்தன்மையால் மிடுக்குற்று செம்மொழியாக வந்து திகழ்கிறதுன்னு சொல்றாங்க. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர் வந்து செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்திருக்காரு. சோ ஒரு மொழி வந்து செம்மொழியா இருக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் இலக்கண பண்பு இருக்கணுமா, திருந்திய பண்பு, சோ அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் கரெக்டா இருக்கணும், சீர்த்த நாகரிகமும் இருந்ததுன்னா அத செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அடுத்து பாருங்க, தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒண்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதுதான் செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ செவ்வியல் பண்புகள்னா ஒண்ணும் கிடையாது, கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த குணாதிசயங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா செவ்வியல் தன்மைகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 16 வகையான குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய மொழியை தான் செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம் தமிழ் மொழிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாவாணர் வந்து சொல்லியிருக்காரு, தமிழ்லேயே பாவாணர் வந்து சொல்லியிருக்காரு. சோ நிலைத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொழி நூலாளர்கள் வந்து சொல்றாங்க, 6000 அதிகமான மொழிகள் வந்து இருக்கா. சோ இவற்றுள் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள்னு பார்த்தா 3000 மொழிகள் தான், பாதிக்கு பாதி அடிபட்டுச்சு. இலக்கணம் இலக்கியம் ரெண்டுமே பொருந்தி இருக்கக்கூடிய மொழிகள்னா 3000 மொழிகள் தான். இவற்றுள் 2000 மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் சிலவே, அவை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தீன் ஈப்ரு கிரேக்கம் முதலிய வந்து சொல்றாங்க. சோ இவங்கதான் இந்த 6 மொழிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று தொன்மையுடைய மொழிகளா சொல்றாங்க. சோ இவற்றுள் லத்தீனும் ஈப்ருவும் வந்து இப்ப வழக்கில் கிடையாது. சோ இன்றும் நிலைத்து நிற்கும் மொழிகளுள் நம் தமிழ் மொழியும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4 மொழி தான் நிலைத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, தமிழ் சீனம் சமஸ்கிருதம் கிரேக்கம் இதான் சொல்றாங்க, இதுல லத்தீன் ஈப்ரு வந்துட்டு இப்ப கிடையாது. சோ மீத இருக்குது, அதுல இந்த சமஸ்கிருதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குல கிடையாது, எழுத்து வழக்குல இருக்கு, கோயில்கள்ல அர்ச்சனை இதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா வள பொருந்தி நிலைத்து நிற்கக்கூடிய மொழியா இருக்கு. சோ ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வளமையும் மட்டும் போதாது, அம்மொழி பேச்சு மொழியாக எழுத்து மொழியாக ஆட்சி மொழியாக நீதிமன்ற மொழியாக பயிற்று மொழியாக நிலை பெற்று வருமா. பேச்சு மொழியா நம்ம பேசக்கூடிய மொழியா இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் பேசக்கூடிய மொழியா இருக்கணும். சோ எழுத்து எழுதுறதுக்கு நம்ம இப்ப இலக்கியங்கள்லாம் படைக்கிறோம்ல அதெல்லாம் எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மொழியா இருக்கணும், ஆட்சி மொழி. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இருக்கணும், பயிற்று வைக்கக்கூடியது எஜுகேஷன் சிஸ்டம்லயும் தமிழ் மொழியை வந்து கொண்டு வரும்.
சோ இலக்கிய வளம், இலக்கண அரண், மிகுந்த சொல் வளம், வரலாற்று பின்னணி, தனித்து இயங்கும் மாண்பு. சோ தனித்து இயங்கும் மாண்புனா பிற மொழிகளுடைய தாக்கம் இல்லாம தன் மொழியை மட்டுமே வச்சு இயங்கக்கூடிய வல்லமை பொருந்திய மொழியை தான் தனித்து இயங்கும் பண்புன்னு சொல்லுவாங்க. காலத்திற்கேற்ப புதுமை. சோ இப்ப காலத்திற்கேற்ப புதுமை அப்படின்னால பாத்தீங்கன்னா இப்ப பேஸ்புக் அப்படின்னு சொல்றோம், முகநூல் அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழ்ல மொழிபெயர்க்க முடியுதா? சோ இப்ப காலத்திற்கேற்ற புதுமையை வந்து அந்த மொழியில கொண்டு வர முடியும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில பொருந்தி இருக்கிறதா சொல்றாங்க. சோ செம்மொழி தகுதி பாடல், சோ தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவுநிலை, பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு என 11 தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும் வரையறுத்திருக்காங்க. பாருங்க, ஒரு 11 பண்புகள் இருந்தாதான் அந்த மொழியை வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வரையறுத்திருக்கிறது அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபாவும் பிற மொழி வல்லுநர்களும் வந்து இத பெருச்சிருக்காங்க. இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ கடற்கோளால் அழிவு கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் தான் லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்து இதோட பகுதி வந்து விரிஞ்சிருக்கா, ஆஸ்திரேலியா வரைக்கும் விரிஞ்சிருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு தெற்கில் பரந்து விரிந்த ஆஸ்திரேலியா வரைக்கும், மேற்கில் மடகஸ்கர் தீவு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பெரும் பகுதியை தான் வந்து பாத்தீங்கன்னா குமரி கண்டம், லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தெற்கில் வந்து பாத்தீங்கன்னா பரந்து விரிந்த ஆஸ்திரேலியா வரைக்கும், நம்ம குமரியில இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும், இந்த பக்கம் மேற்குல வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மடகஸ்கர் தீவையும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பெரிய நிலப்பகுதியை தான் வந்து பாத்தீங்கன்னா லெமூரியா கண்டம்னு சொல்றோம். சோ இலங்கை கூட அதுக்குள்ளதான் வருது. சோ இன்னைக்கு கடல் கோளால இது வந்து அழிஞ்சிருச்சு, ஆனா அந்த கண்டம் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதை வச்செல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மடகஸ்கர் தீவுல வந்து பாத்தீங்கன்னா லெமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை குரங்கு வந்து, குரங்கு இனம் வந்து இருந்திருக்கு. அந்த குரங்கு இனம் நம்ம இந்தியால வந்து இருந்திருக்கு. சோ அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்தா மட்டும்தானே இங்க மட்டும் அந்த குரங்கு இனம் வாழ்ந்திருக்க முடியும். அப்படி இருந்தது இந்த லெமூரியா கண்டம் வந்து இருந்திருக்கலாம்னு சில வரலாற்று அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. சோ தொன்மை, முதல் மாந்தன் தோன்றிய இடம் வந்து குமரி கண்டம்னு சொல்றாங்க. சோ லெமூரியா கண்டம்னு சொல்லக்கூடிய அதான் முதல் மாந்தன் தோன்றிய இடமா சொல்றாங்க. அவன் பேசிய மொழி தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அக்குமரி கண்டத்தில் முதல் இடை தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழர் வந்து மொழியை வளர்த்தன. நமக்கு தெரியும் தமிழ் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல முச்சங்கம் வளர்த்திருக்காங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லிட்டு. முதல் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா தென் மதுரையில, இடைச்சங்கம் வந்து பாத்தீங்கன்னா கபாடபுரத்துல, அதுக்கப்புறம் கடைச்சங்கம் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து நிறுவியிருக்காங்க. சோ இந்த முதல் இடைச்சங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் கோள்களால அழிஞ்சிருச்சு. ஆனா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழை, இலக்கியங்களை வளர்ப்பதற்காக தனியா ஒரு சங்கமே வந்து நிறுவியிருக்காங்க. சோ அப்பேற்பட்ட சங்கங்கள் வந்து நம்ம குமரி கண்டத்துல தமிழ் மொழிக்கு இருந்திருக்கு. இந்நிலப்பகுதி கடற்கோளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோரால் 3வது தமிழ் சங்கம் இன்றைய மதுரையில வந்து தோற்றுவிக்கப்பட்டது. சோ இது 3000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இலக்கியம் படிச்சப்பயே பார்த்திருக்கோம், அந்த காலம் எல்லாம் பார்த்திருக்கோம். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி என்றுமுள்ள தென் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் குறிப்பிடுறார். ராமாயணத்தை இயற்றிய கம்பர், தமிழ் மொழியில் ராமாயணத்தை மொழிபெயர்த்த கம்பர் வந்து என்றுமுள்ள தென் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து பிறமொழி தாக்கமின்மை, இரண்டாவதா சொல்லக்கூடியது. சோ வந்து பாத்தீங்கன்னா பிறமொழி தாக்கமின்மை அப்படின்னா தமிழ் மொழி அப்படிங்கிறது தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிற மொழிகள் எதுவும் கலக்காமலே நம்ம மொழியை வந்து நம்ம கொண்டு போக முடியும், அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றதுதான் தமிழ் மொழின்னு சொல்றாங்க. சோ காலச்சூழலே மொழி கலப்பினை வந்து ஏற்படுத்துகிறது. ஆங்கிலத்தில் எண்ணற்ற பிற மொழி சொற்கள் வந்து கலந்திருக்கு. சோ வடமொழியிலும் தமிழ், பிராகிருதம், பாலி மொழி சொற்கள் வந்து கலந்திருக்கு வடமொழியில வந்து பாத்தீங்கன்னா. இவ்வாறு தமிழிலும் பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு இல்லைன்னு இல்ல, ஆனா அந்த பிறமொழி சொற்களை நீக்கினால் கூட நம்ம தமிழ் மொழி வந்து தனித்து இயங்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மத்த மொழிகள்லாம் அப்படி கிடையாது. நிறைய மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழியை கூட இருந்தா மட்டும்தான் அதால இயங்க முடியும். ஏன்னா பிற மொழிகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழின்னு ஒண்ணு இருந்திருக்கும், அது மூலமா பிரிந்த கிளை மொழிகளா தான் அதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனால் தமிழ் ஒன்றை பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது.
மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழி தமிழ். அவ்வேர்ச்சொற்களை கொண்டே புத்தம் புது கலைச்சொற்களை தமிழ் மொழியால் உருவாக்கி கொள்ள இயலும்னு சொல்றாங்க. தாய்மை. தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது. சோ இத்தனை மொழிகள் நம்ம தமிழ் மொழியில இருந்துதான் பிரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ பாருங்க, கன்னடம், தெலுங்கு, சோ கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து தாய்மொழி எதான் நம்ம தமிழ். தமிழ் மொழியில இருந்து பிரிந்து வந்த மொழிகள் தான் இந்த கிளை மொழிகள் தான் இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு காலத்துல நம்ம மூவேந்தர்கள் ஆட்சி செய்த இடங்கள் தான் இது எல்லாமே. சோ அப்ப எல்லாமே தமிழ்ங்கிற ஒரு குடைக்கு கீழே தான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல மக்களுக்கிடையே ஏற்பட்ட பிரிவினையில அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த மொழியும் தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சுச்சு. அப்படி பிரிஞ்ச மொழிகள் தான் இது. ஆனா இந்த மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழியா இருந்தது அப்படின்னு பார்த்தா அது நம்ம தமிழ் மொழி தான். சோ அது பிராகு முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக திரும்பியிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குரூப், மால்தோ, ராகுயி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வட திராவிட மொழிகளா சொல்லக்கூடியது. சோ அதுக்கும் வந்து தாய்மொழியா திகழ்ந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் வந்து குறிப்பிடுறாரு. 1900 மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ். பாருங்க, 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொற்களை கொடுத்துருக்கு. வேர்ச்சொற்கள் தான் அடிப்படை சொற்கள், அதை வச்சுதான் சொற்களையே உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சொற்களை வந்து கொடுத்துருக்கு. அதனால் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ் என்பது பெருமைக்குரிய ஒன்றுன்னு சொல்றாங்க. அடுத்து தனித்தன்மை. இயல், இசை, நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழ். தமிழர் வந்து பாத்தீங்கன்னா அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க. திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்தது. சோ தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டதா இருந்திருக்கு. சோ பிற மொழிகள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம்னு ரெண்டுக்கும் தான் இலக்கணம் வந்து வகுத்திருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் மொழியில வந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்வியல் கூறுகளுக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க. பொருள் இலக்கணம்னு சொல்லிட்டு, அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம்னு சொல்லிட்டு வாழ்வியலுக்கு இலக்கணம் வந்து வகுத்த பெருமை நம்ம தமிழ் மொழிக்கு தான் சாரும். பொருள் இலக்கணம் நம்ம படிச்சிருக்கோம். சோ திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனித இனத்துக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்திருக்கு. சோ உலகில் பேசப்படும் மொழிகளும் தமிழின் பழமையோ அதன் பெருமையோ எம்மொழியுமே நெருங்க இயலாது. தமிழ் மொழி இரவா இலக்கிய இலக்கண வளம் கொண்டு தனக்கென தனி நோக்கும் போக்கு கொண்டுள்ளது. இவையாவும் தமிழ் மொழியின் தனித்தன்மைகளா சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சோ இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு. சோ வந்து பாத்தீங்கன்னா உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியங்கள். பாருங்க, தமிழ் இலக்கியங்கள்ல முதன்மையானது கிடையாது, உலக இலக்கியங்கள்லயே முதன்மையானதா சொல்லப்படக்கூடியது நம்ம சங்க இலக்கியங்கள். சோ அதுல இருக்கக்கூடிய மொத்த அடிகள் 26,350. சோ இது ஒரு முக்கியமான ஒரு டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன். சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 26,350 அடிகளை கொண்டது சங்க இலக்கியம். அக்காலத்தை இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் வந்து கிடையாது. சோ சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறப்ப நம்ம 11 மேல்கணக்கு நூல்களை சொல்றோம், பாட்டும் தொகையும் வந்து சொல்றோம், அதெல்லாம் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கமில் சுவாலபுல் அப்படிங் என்னும் செக் நாட்டு மொழியியல் பேரறிஞருடைய முடிவா வந்து சொல்றாங்க. சோ அடுத்து பாருங்க, மார்க்ஸ் முல்லர் அப்படிங்கிற ஒரு மொழி நூலறிஞரும் தமிழே மிகவும் பண்பற்ற மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டி இருக்கிறார். சோ பண்பட்ட மொழின்னு சொல்றாரு, அதுக்குன்னு தனியா இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்குன்னு சொல்றாரு. சோ உலக இலக்கியங்கள் எவற்றிற்கும் இல்லாத தனி சிறப்பு சங்க இலக்கியங்களுக்கு உண்டு. அவை தொன்ம கருத்துக்களின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்து. சோ வெறும் பழமையான கருத்துக்களை மட்டும் அதுல சொல்லல, மக்களுடைய வாழ்வியல் நெறிகளை வந்து அதுல வெளிப்படுத்திருக்கு. நிறைய இலக்கியங்கள் அரை இலக்கியங்களா தான் இருந்திருக்கு. சோ அப்ப வாழ்வியல் நெறிகளை வந்து கொடுத்துருக்கு. அதனால் சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பானது தனி சிறப்புடையது. நுண்ணிய அறிவை உண்டாக்கவுள்ளது. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்லட் அப்படிங்கிறவரு சொல்றாரு. நம்ம ஆனா சொல்றோம் தமிழ் இலக்கணம் வந்து போர் அப்படின்னு சொல்றோம், ஆனா ஹெல்லட்ன்னு சொல்லியிருக்காரு படிக்க படிக்க விருப்பத்தை உண்டு பண்ணக்கூடியதான். சோ நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையானது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். கிடைத்த இலக்கண நூல்கள்
பழமையானதுன்னு பார்த்தா அகத்தியம் சொல்லலாம், ஆனா அது நமக்கு முழுமையா கிடைக்காத ஒரு நூல். இஃது எழுத்து சொல் பொருள் என்று ஆகிய மூன்றுக்கும் இலக்கணம் வந்து கூறுகிறது. தொல்காப்பியரின் ஆசிரியர் ஆகிய அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணத்தையும் எழுதியிருக்காரு. அந்நூலுக்கு அகத்தியம் அப்படிங்கிறது பெயர். அறிவியல் முறையில் அமைந்த இத்தகைய இலக்கண நூல்கள் தோன்ற வேண்டும் என்றால் குறைந்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாவது தமிழ் மொழி தோன்றி செம்மை நிலை பெற்றிருத்தல் வேண்டும். அத்தகைய இலக்கிய இலக்கணம் வழங்கக்கூடியது நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ பொதுமை பண்பு, அடுத்த நெக்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா பொதுமை பண்பு. சோ தமிழர் தமக்கென வாழா பிறருக்குரியாளராக வாழ்ந்திருக்காங்க. சோ ஒன்றே குலம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றிருக்காங்க. சோ எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். தீதும் நன்றும் விளைவது அவரவர் செயலால் என்று உணர்ந்தனர். பாருங்க, தீது தீமையும் நன்மையும் அவங்கவுங்க செயலால விளையக்கூடியதுதான். பிறர் நமக்கு தீங்கு விளைவிக்க கூடியது, நம்ம செஞ்ச கர்மாதான் நமக்கு வந்து தீமையாவும் நன்மையாவும் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்திருக்காங்க. செம்புல பெயல் நீர் போல அன்புள்ளம் கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வாறான பொதுமை அறங்களை தமிழ் இலக்கியங்கள் வந்து கூறுகின்றன. அவை உலகத்தால் போற்றப்படுகிறது. நடுவு நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. சங்க இலக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இனம் மொழி மதம் கடந்து இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மதத்திற்கே சார்ந்தது, இந்த இனத்துக்கு தான் சார்ந்தது அப்படின்னு எதுவுமே குறிக்கல. அவங்க பொதுவா மக்களுக்குரிய வாழ்வியல் கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க. அவை வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோடு இயந்தவையா இருக்காங்க. உலகத்தார் ஏற்கும் பொது கருத்துக்கள் உடையவை, மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்களை மொழிபவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தமிழ் மொழியை நடுவு நிலை மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு. சோ பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு. சோ சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் கிடையாது. சோ அவை வந்து பாத்தீங்கன்னா மனித பட்டறிவின் மொழி வெளிப்பாடுகள். சோ மனிதன் பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவுடைய வெளிப்பாடு தான். அவங்க வாழ்க்கையில நடந்த நடைமுறைகளை தான் அவங்க வந்து இலக்கியமா வெளிப்படுத்திருக்காங்க. அவை அறிவுடன் பொருந்தி வருவன, அறத்தோடு நிலையாய் நிற்பன. அவை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம், பிறன்மனை நோக்கா பேராண்மை முதலிய பண்பாட்டு நெறிமுறைகளையும் வெளிப்படுத்துது. சோ உயர் சிந்தனை பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லிட்டு தனியன் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாமே தனக்கு ஊர்தான், அனைவருமே உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகள் ஆக்கிய உயர் சிந்தனை முக்கியது புறநானூறு. அது உரிமைக்கு உறவுகள் ஊன்றுவது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா உலகுக்கு எடுத்து வைக்கிறார். இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதுன்னு திருவள்ளுவரை சொல்லியிருந்தார். அது மக்கள் பண்பில்லாதவரை மரம் என பகிர்ந்து. இவையெல்லாம் தமிழ் மொழிக்கே உரிய விழுமிய சிந்தனைகள் அப்படின்னு சொல்றாரு. கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு. சோ தமிழ் சான்றோர் வந்து பாத்தீங்கன்னா மொழியை இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. சோ எளிய குடிமகனையும் குடிமகளையும் காப்பிய தலைவராக்கி காப்பியம் படைச்சிருக்காங்க. சோ குடிமக்கள் காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண குடிமக்கள் வைத்து தோன்றிய காப்பியங்கள் தான். சோ கோவலன் கண்ணகி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண குடிமக்கள் அவங்கள வைத்து பிறந்த காப்பியங்கள். சோ குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படிங்கிற அறநெறியை உலகாழ்வோருக்கு உணர்த்துகிறது. சோ அரசியல் செய்யணும்னா அறம் வந்து அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இந்நூல் கூறும் கலைநுட்ப செய்திகள் சங்ககால தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தன்மைகளுக்கு சான்றுகளாக இருந்திருக்கு. மொழி கோட்பாடு, தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. அனைத்துக்குமே இலக்கணம் வந்து தொல்காப்பியத்துல வந்து இருந்திருக்கு. அதனாலதான் அதை சொல்றாங்க, பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் வந்து கூறுது. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் வந்து பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை வந்து கூறுதுன்னு சொல்லிட்டு முனைவர் எமினோ வந்து சொல்லியிருக்காரு. எக்காலத்திற்கும் பொருந்து மொழியியல் கோட்பாடுகளை வகித்த தமிழர் தம் மொழித்தரம் ஆராயத்தக்கது. சோ திருக்குறள்லாம் எடுத்துக்கோங்க, உலக பொதுமறைன்னு சொல்றோம். எந்த காலத்துக்கும் எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை கொண்டதுனாலதான் அதை உலக பொதுமறைன்னு நம்ம சொல்றோம். சோ ஒரு மொழிக்கு 33 ஒளிகள் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. வெறும் 33 ஒளிகள் இருந்தாலே போதும், ஆனால் நம்ம தமிழோ 500 ஒளிகளை கொண்டுள்ளதான். இதுவும் TNPSC கேட்ட க்வெஸ்சன், தமிழ் மொழி வந்து எத்தனை ஒளிகளை கொண்டுள்ளது? 500 ஒளிகளை கொண்டுள்ளது. இதுவே மனித உணர்வுகள் அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அனைத்தையும் எண்ணியவாறு வெளிப்படுத்த போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு மொழி நூலாளர்கள் சொல்றாங்க.
தமிழ் மொழி கால புதுமையை பெறத்தக்க வந்தது, கணினி பயன்பாட்டிற்கும் ஏற்றது. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர்லயுமே தமிழ்ல டைப் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. இவ்வாறு செம்மொழிக்கான 11 கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்துமாறு அமைந்த ஒரே மொழி நம்ம தமிழ் மொழின்னு சொல்றாங்க. இவ்வரும் சிறப்பு மிக்க தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என 1901 தொடங்கி 2004 கிட்டத்தட்ட 100 வருடங்களை கடந்து முயற்சி செஞ்சு நமக்கு 2004 நடுவண் அரசு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தமிழை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்கு. சோ என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் முதலா 1901 தொடங்கியிருக்கு. 1901 வந்து பாத்தீங்கன்னா மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழ் செந்தமிழ்னு ஒரு மதுரை தமிழ்ச்சங்க இதழ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பரிதிமாட் கலைஞரின் உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற கட்டுரை வந்து வெளியாயிருக்கு. முதல் முதலா 1901 பரிதிமாட் கலைஞரின் உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற கட்டுரை வந்து வெளிவந்திருக்கு. அடுத்து 1918 வந்து பாத்தீங்கன்னா மேலை சிவபுரி சன்மார்க்க சபை அப்படிங்கிற சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகத்துக்கும் அதை அனுப்பிச்சு வச்சிருக்கு. சரிங்களா, மேலை சிவபுரி சன்மார்க்க சபை அவங்களே வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கு அனுப்பியிருக்கு. அடுத்து 1918 வந்து பாருங்க சைவ சித்தாந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க, ரெசல்யூஷன் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1919 கரந்தை தமிழ் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்கு. 1966 வந்து பாத்தீங்கன்னா உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஆங்கில நூல் வந்து பாத்தீங்கன்னா தேவநேய பாவனார் அப்படிங்கிறவரால எழுதப்பட்டிருக்கு, வெளியிடப்பட்டிருக்கு. 1966 உயர்தனி செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆங்கில நூல் வந்து பாத்தீங்கன்னா தேவநேய பாவனரால் வெளியிடப்பட்டிருக்கு. சோ 2004 வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நம்ம நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவிச்சிருக்கோம். சோ அப்ப 1901 ஆரம்பிச்சு 2004 வரைக்கும் இந்த போராட்டம் வந்து தொடங்கியிருக்கு. சோ அப்ப நம்ம தமிழ் மொழியை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா செம்மொழியா அறிவிச்சிருக்காங்களா இந்தியால? ஏன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பன்மொழி கொண்ட ஒரு நாடு. சோ அப்ப தமிழை மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்களா? கிடையாது. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 2004 அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2005 சமஸ்கிருதத்தை வந்து பாத்தீங்கன்னா செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2008 வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு கன்னடத்தை வந்து செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க, தெலுங்கு மற்றும் கன்னடத்தை. சோ அப்ப மலையாளக்கார சும்மா இருப்பானா? அடுத்து மலையாளத்தை வந்து பாத்தீங்கன்னா 2013 வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்தை வந்து செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2014 ஒடியா ஒரிசா சொல்றோம்ல அந்த ஒடியா மொழியை வந்து பாத்தீங்கன்னா 2014 செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க. அப்ப 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒடியா வந்து செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்மொழிய பத்தின தனி கான்செப்ட். எப்படி எவ்வளவு இதுக்கு அப்புறம் எத்தனை கேரக்டர்ஸ் இருந்தா ஒரு மொழியை வந்து செம்மொழியா அறிவிக்கிறாங்க. ஆனா இவங்க சொன்ன இந்த மொழிக்கெல்லாம் தாய்மொழியா இருந்தது நம்ம தமிழ் மொழிதான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெலுங்கா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், அவங்கவுங்க சப்ஜெக்ட் எடுத்து படிச்சோம்னா அவங்க வந்து தாந்தா வந்து தாய்மொழியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த அளவுக்கு இலக்கிய ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழிக்குமே கிடையாது. நம்ம தமிழ் மொழிக்கே உரிய தனி சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த உயர்தனி செம்மொழிக்குரிய இந்த அவ்வளவு கேரக்டர்ஸையும் பெற்றிருக்கக்கூடியதுதான். ஓகேங்களா? சோ இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம திராவிட மொழி குடும்பம் பத்தி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.